பொள்ளாச்சி பேதப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய மாலை கோயிலில் பூப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நடைபெற்ற திருவிழாவோட வீடியோ தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து அந்த திருவிழாவில் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா திருவிழா அன்னைக்கு இந்த மாதிரி குழந்தைகள விளையாடுறக்கான இடம் அப்புறம் மல்வா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே விற்பாங்க இல்லையா ஸ்டால் போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் கவரேஜ் நான் எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நண்பர்களே இந்த பூ இந்த கோயில் இருக்கு இல்லையா இந்த கோயிலுக்கு உண்டான விசேஷம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிடுவோம் இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை இல்லை மாட்டுக்கு வந்து ஏதாச்சும் நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலில் இந்த மாடு போன்ற உருவத்தை ஒரு பொம்மையை செஞ்சு கொடுப்பாங்க அதை கொண்டு போய் கோயிலில் வச்சு நீங்கள் வந்து வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு சரியாகும் அப்படிங்கிறது உடம்பு சரியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூப்பொங்கல் அன்னைக்கு இந்த கோயிலில் இந்த திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடக்கும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்கிறப்ப என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மொட்டை காடாக இருக்கும் திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல எல்லா ஸ்டாலுமே போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க இல்லையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஜ அதாவது சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் அல்வா இந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களால் ஹோட்டல்ஸ் பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து அழகு சாதன பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அங்கே அதாவது என்னென்னா நீங்கள் திருவிழாவுக்கு போகிறவங்க சும்மா வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வர மாட்டோம் இல்லையா அதுக்கான விஷயந்தான் அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் சாமி படம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடை போடுவாங்க ஆட்கள் கடை போட்டு அண்ணாத்தனைக்கு வெகு ஜூரம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு இது ஒரு மிக சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் நினைக்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ராட்ட நம்பருக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நிறையா இருக்குது விளையாடுறதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்கு பார்க்கறதுக்கு மாடுகள் இருக்குது இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் சாமி கும்பிட்டு ஜாலியாக வரலாம் அடிபட்டுருச்சு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே ஆம்புலன்ஸ் இருக்காங்க போலீஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு உங்களோட இதுக்காக செக்யூரிட்டிக்காக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தீயணைப்பு வண்டிகளும் உங்களால் பார்க்க முடியும் மேபி ஏதாவது தீ வந்து எதாவது பிடிச்சிருச்சி அப்படின்னா அதை அணைக்கிறக்காக தீயணைப்பு வண்டிகளும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க அறுவடை செய்யக்கூடிய இந்த கரும்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த நாளில் அப்பூ பொங்கல் அன்னைக்கு அதாவது டன் கணக்குல வந்து இந்த கோயில் இறக்கியிருப்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் கரும்பு வாங்கிட்டு வாங்க கரும்பு வாங்குறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன் என்னென்னா கரும்பு வாங்கும்போது அந்த கணும் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு கணும் இருக்கும் பாருங்க அந்த கணு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்க கரும்பு எப்போவுமே மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஏன்னா சின்ன சின்ன கணவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் கடித்து கடிச்சு அதை உரிச்சு திங்கறக்குள்ளேயே நீ உங்களுக்கு ஆயிடுவீங்க அதனால கணு பெருசாக இருக்கக்கூடிய கரும்புகளை வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கரும்பு வாங்குறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் அங்கே அண்ணாச்சி பழம் இதெல்லாமே விற்றுட்ருக்காங்க நீங்கள் வேணும் அதையும் வாங்கலாம் ஆனால் இந்த வருஷம் வந்து இன்னோட நேரத்தோடு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இந்த திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையிலிருந்து இல்லை அதாவது பட்டி பொங்கல்னு சொல்லுவோம் இல்லையா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாய்ந்தரத்துலேருந்து அதாவது பொங்கல் வைப்பாங்க இல்லையா மாட்டு பொங்கல் வைப்பாங்க இல்லையா விவசாயிகள் பொங்கல் வச்சுட்டு அதாவது மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே பொங்கல் பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் நேராக கோவிலுக்கு வருவாங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க ஸோ அந்த நான் ஈவினிங் சாயந்தரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுப்பொங்கல் சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஜோராக நடக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்ற கைட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா கூட பானிபூரி சாப்பிடலாம் இந்த விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வண்டியில வண்டியிலும் நிப்பாட்டிருப்பாங்க சொல்லியிருந்தா அந்த தீயணைப்பு வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் நம்ம போலீஸ்காரங்க அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோஸ்து வந்தனாலே போலீஸ்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன சிறுமி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உதவியாக வந்து இந்த இடத்துல பொம்மை விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு கட்டி கைத்து மலையை டான்ஸ் ஆடுவாங்க குட்டி குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம உங்களால் முடிஞ்சது ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு அது காசு போடுங்க சில்லற காசு போடுறது கூட ஒரு நியாயமாக இருக்காது டீ குடிக்கிற அளவுக்கு அது நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கங்களேன் சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் இந்த பானிபுரி கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு பெரிய இதாக போட்டிருந்தாங்க எப்படின்னா ஒரு நீளமாக பெரிய கடை மாதிரி போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கடை இந்த இடத்துல இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிடும்போது அளவாக சாப்பிடுங்க இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் வரும் அப்புறம் வயிற்றில் புண்ணாகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவாகவே சாப்பிடுங்க இதோட முடிஞ்சது விஷயம் அவ்வளோதான் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழா வந்து இங்கே பொள்ளாச்சியில் நான் சொன்னேன் இல்லையா பெதப்பம்பட்டியில் நடக்கும் இந்த திருவிழா இந்த திருவிழாவை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் பழனியிலிருந்து கிழக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழனி வந்து பழனியிலிருந்து உடுமலை வந்து உடுமலையிலிருந்து பிதப்பம்பட்டி டேரெக்டாக வரலாம் நீங்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் நாட்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து விசேஷமாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்க்கணும் நண்பர்களே ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த வீடியோஸை தொகுப்பு எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் தொகுப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பொள்ளாச்சி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க நண்பர்களே ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் வந்து என்னோடய சேனல் வந்து மேலும் மேலும் வளரும் உங்களுக்கும் நான் அதிகமான வீடியோஸ் கொடுக்குறதுக்கு என்னாலையும் இயலும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்